हेलो फ्रेंड्स, फोटो फ्रेम एप्डी पन्रद पाकलामा? ना आलरेडी ओन्नु पन्निरुक्केन, इप्पो पन्रदैयुम पाकलाम। ना अदुक्क पन्रदुक्काग ना मूणु कार्डबोर्ड पीस एडुत्तिरुक्केन। फर्स्ट पीस वंदु फोटो साइज़ ला मार्क पन्निकोंग। नींगा एन्ना फोटो वेणुमो अंद फोटो साइज़ ला मार्क पन्निकोंग। अप्पुरम फोटो சைஸ் மார்க் பண்ணோடனே ஃபோட்டோ சைஸ்லேருந்து 1 இன்ச் மட்டும் உள்ளே தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. 1.5 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அரிசி ஒட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ 1 இன்ச்க்கு உள்ளே இருக்க லைனை மட்டும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ அதே சைஸில் இன்னொரு கார்ட்போர்ட் பீஸையும் கட் பண்ணிக்கலாம். 3 பீஸ் நான் கட் பண்ணிட்டேன், ஏன்னா 1 பீஸ் மேலேயும் 1 பீஸ் கீழேயும் 1 பீஸ் சென்டர்லேயும் கரெக்டாக இருக்கும். இப்போ 3 பீஸையும் கலர் பேப்பரால் கவர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கார்போர்டை வந்து நம்ம பேப்பரில் ஒட்டிக்கலாம். அப்போ தான் நகராமல் இருக்கும். ஒட்டினதுக்கப்புறம் 4 பக்கமும் மடக்கிக்கணும். மடக்கிட்டு எக்ஸஸ் இருக்க பேப்பரை வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ சைடில் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ரெக்டாங்கிளாக கட் பண்ணிக்கோங்க 4 பக்கமும். இதோ கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோதான். இப்போ உள்ளே கட் பண்ணலாமா? நம்ம நான் ஃபஸ்ட்டு ரெக்டாங்கிள் சைஸில் கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் சைடில் வந்து க்ராஸ் க்ராஸாக கட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் ஒட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இதோ இப்போ நான் ஒட்டிகிட்ருக்கேன் பாருங்கள். இப்போ வெளியே இருக்க பேப்பரையும் நம்ம ஒட்டிக்கலாம். நாலு பக்கமும் ஒட்டி முடித்த உடனே நம்ம மேல் பக்கம் ரெடி. இப்போ கடைசி பக்கம் ரெடி பண்ணலாம். அதே மாதிரி கார்போர்டை பேப்பரில் ஒட்டிக்கிட்டு 4 பக்கமும் கட் பண்ணிக்கிட்டு ஒட்டிடுங்க. நடுவில் கேப் இருந்துச்சுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கட் பண்ண பேப்பரை வந்து நான் ஒட்டிக்கிட்டேன். வேணும்னா நீங்கள் அதே கலர் பேப்பரை ரெக்டாங்கிளாக கட் பண்ணி ஒட்டிக்கலாம். இப்போ நான் 3 கார்போர்டையும் பேப்பரால் ஒட்டி முடிச்சிட்டேன். இப்போ நம்ம வந்து அடுக்கடுக்காக எல்லாத்தையும் இது பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கவர் பண்ணியிருக்க ஃபஸ்ட்டு பேப்பர், செகண்ட் பேப்பர், 3rd கார்போர்டையும் ஒட்டிக்கோங்க. 3 கார்போர்டையும் ஒட்டி முடித்தோடனே நம்ம ஸ்டாண்ட் ரெடி பண்ணலாம். ஸ்டாண்டுக்கு வந்து நான் கீழே 5 சென்டிமீட்டர், சென்டரில் 3 சென்டிமீட்டரும், மேலே 4 சென்டிமீட்டரும் எடுத்திருக்கேன். இல்லைன்னா நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக கூட எடுத்துக்கலாம். இப்போ ஃபோட்டோ ஃப்ரேமில் நம்ம க்ளூ ஒட்டிக்கிட்டு அதை நல்லா பரப்பி விட்டு நம்ம அரிசியை இது பண்ணிக்கலாம். நான் அரிசி வந்து கலர் பண்ணியிருக்கேன். வாட்டர் கலரால் நான் எனக்கு பிடிச்ச 6 கலரால் நான் கலர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நீங்கள் என்ன வாட்டர் கலரால் என்ன கலர் என்ன கலர் வேணாலும் அரிசியை கலர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டாண்ட் ஒட்டிக்கலாம். ஸ்டாண்டு காயறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸ்டாண்ட் வந்து காஞ்சிருச்சு, அவ்வளோதான் நம்ம ஃபோட்டோ ஃப்ரேம் ரெடி. உங்களுக்கு வந்து ஃபோட்டோ வந்து உள்ளே வைக்கிறதுக்காக அந்த கேப் இருக்குது. நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வைக்கணுன்னா ஃபோட்டோ வந்து நான் பண்ணியிருக்க மாதிரியே நீங்கள் பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு சைடாக வேணும்னா நீங்கள் வந்து ஸ்டாண்டை மட்டும் மாற்றி வைக்கணும். இதை நான் வச்சு காட்டியிருக்கேன் பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.